மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைத்து வரும் நீட் தேர்விலிருந்து நமது மாணவர்களுக்கு விலக்கு பெற வேண்டும் என்பதற்காக இந்த அரசு எடுத்து வரும் தொடர் நடவடிக்கைகளை பற்றி நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். இதன் மூலம் இதன் முதல் படியாக நாம் அனைவரும் இணைந்து இந்த மாமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றிய நீட் விலக்கு தொடர்பான சட்ட முன்வடிவை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் மறுபரிசீலனை செய்யுமாறு கோரியதும், அது குறித்து அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டத்தை கூட்டி விரிவாக விவாதித்து சில தினங்களுக்குள்ளாகவே மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெறுவதற்கு ஏதுவாக மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு மீண்டும் அனுப்பி வைத்தோம். இது தொடர்பாக மாண்புமிகு ஆளுநர் அவர்களை நான் நேரில் சந்தித்து மேலும் தாமதமின்றி இந்த சட்டம் முன்வடிவை ஒன்றிய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், மாண்புமிகு பிரதமர் அவர்களையும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர்களையும் சந்தித்து இந்த சட்ட முன்வடிவிற்கு விரைவில் ஒப்புதல் அளிக்கப்பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினேன். அனைத்து கட்சிகளைச் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது குறித்து குடியரசுத் தலைவர் அவர்களது அலுவலகத்தில் மனுவும் அளித்திருக்கிறார்கள். இந்த தொடர் முயற்சிகளின் பயனாக ஒரு வரலாற்று நிகழ்வாக நாம் சட்டமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பி வைத்த நீட் விலக்கு சட்ட முன்வடிவின ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெறுவதற்கு ஏதுவாக மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அனுப்பி வைத்துள்ளார்கள் என்ற தகவலை மாண்புமிகு ஆளுநர் அவர்களின் செயலர் அவர்கள் சில மணி துணிகளுக்கு முன்பாக என்னிடம் தொலைபேசி வாயிலாக தெரிவித்துள்ளார் என்பதை இந்த அவையில் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீட் விலக்கு தொடர்பான நமது போராட்டத்தின் அடுத்த கட்டமாக ஒன்றிய அரசு வலியுறுத்தி இந்த சட்ட முன்வடிவிற்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாம் அனைவரும் இணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அமைகிறேன்.